ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஐஸ்கிரீம். நம்ம கடையில் வாங்க ரெடிமிக்ஸ் பவுடரில் சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை ஆடையோடு சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது கேசர் பாதாம் ஃப்ளேவர். 45 ரூபீஸ் தான். இப்போ ஒரு ஸ்கூப் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாலை அடுப்பு சிம்மில் வச்சு பாலை காய்ச்சிக்கலாம். 10 மினிட்ஸ் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் அடுத்து பேக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கரைச்சிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே போட்டாலே ஈஸியாக காஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இந்த பேக்கெட்டில் சுகர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சுகர் தேவையே இல்லை. இது இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் 2 மினிட்ஸு காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அது என்னென்னா, பாதாமும் முந்திரியும் மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக ஓட்டி நம்ம சேர்த்துக்கலாம். கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சினால ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்ப வாய்க்கு வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா காயிட்டும். பாருங்க, பால் நல்லா திக்காயிட்டு வருது. இப்போ ரெடி ஆச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்தா கிளீனாக வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ திருப்பியும் செக் பண்ணி பார்க்கலாம். மாதிரி செய்யறப்ப அந்த லைன் கிளீனாக வரணும். கரெக்டாக வந்துருக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சூடான பிறகு மிக்சியில் ஆச்சிக்கலாம். ஆச்சு, இப்போ பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் போட்டுடலாம். இது இப்போ 3 to 4 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்ப்ரிங்கர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் கேரமலைஸ்ட் கேஷ்யூஸ் பண்ண போகிறோம். சுகரை பேனில் போட்டு ஹீட் பண்ணலாம். அது அப்படியே மேட்டாகி நல்லா கேரமலைஸ்ட் ஆகும். மெயிட்டாச்சு, இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ 1-2 உடச்சா கேஷ்யூஸை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வைத்துடலாம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாகிறதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 1-2 உடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நான் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸை இப்போ வெளியே எடுத்துடலாம். ஓரத்தில் இருக்கிறத நான் தான் சாப்பிட்டேன், சாரி. இப்போ
இதை ஸ்கூப் பண்ணி வெளியே எடுத்துடலாம். நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பாருங்கள், நான் மிக்ஸியில் வச்ச கேரமலைஸ்ட் கேஷ்யூஸை நான் இங்கே வச்சுருக்கேன் ஓரமாக. பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்மையான சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தயாராகிச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.